ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லிங்க்டு லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நடக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸ், நோட்ஸ், எப்படி இன்செர்ட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் இல்லாமல் உங்களால் ப்ராப்ளம்ஸே மோஸ்ட்லி கிளியர் பண்ண முடியாது, இன்டர்வியூஸும் கிளியர் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் மாதிரி. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக. ஜென்ரலாக லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா லைட்டாக ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு தெரியும், பட் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாதவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்புறமேட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ நம்ம ஜென்ரலாக அரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது சீக்வன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40 இந்த மாதிரி இருக்கும். இதோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 இருக்கும். இது நம்மளோட நார்மல் அரேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த அரேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசைஸ் பண்ணுறது, ஊடால திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் அதிகமாகும், எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஜென்ரலாக. அதனால தான் அரேலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் போவாங்க. ஸோ ஒரு லிங்க் லிஸ்டோட டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி லிங்க் லிங்காக இருக்கும். இங்கேருந்து ஒரு லிங்க் போகும், அடுத்து இந்த மாதிரி, இந்த இங்கேருந்து ஒரு லிங்க் போகும், இந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும் லிங்க்டு லிஸ்ட்டு. இதில் எப்படி வேல்யூ, இதே இந்த அரையை இப்போ லிங்க் லிஸ்ட்டில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 30 இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நோடை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இருக்கிறத டெய்ல். இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல, இதை வந்து ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இருக்குது ஹெட்டு, லாஸ்ட் இருக்குது டெய்லு, நடுவில் இருக்கிறதெல்லாம் இதோட நடுவில் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி இருக்குல்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த செகண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ எங்கே ஸ்டோராக இருக்கோ அந்த ஸ்டோராக இருக்க வேல்யூவோட அட்ரஸ் இருக்கும். இங்கே வந்து அட்ரஸ் இருக்கும், எதோட அட்ரஸ், நெக்ஸ்ட் வேல்யூவோட அட்ரஸ். இப்போ 20 ஸ்டோராக இருக்குன்னா இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் 20 இருக்கும். இதோட லிங்க் எங்கே இருக்குது, 30 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், அட்ரஸ் ஆஃப் 30 இருக்கும். லாஸ்ட் பாக்ஸ் எப்பயுமே இந்த இடத்துல என்ன இருக்கும்னா நல் இருக்கும். இதுதான் வந்து ஒரு லிங்க் லிஸ்டோட ஜென்ரல் ஃபார்மெட். இப்போ இந்த டயக்ராமாக நான் ஈஸியாக சொல்லிட்டேன், இது எப்படி கோடிங்கில் நம்ம பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்கில் இந்த லிங்க் லிஸ்ட்டுன்னு எடுத்துட்டாலே நீங்கள் வந்து பேசிக்காக என்ன மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ண தெரியணும், இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண தெரியணும் ஜென்ரலாக. ஸோ அடிஷன் பண்ண தெரியணும், அடிஷன்னா புதுசாக ஆட் பண்ண தெரியணும். இதில் நீங்கள் எப்படிலாம் ஆட் பண்ண தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண தெரியணும், அதே மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ண தெரியணும். இப்போ ஒரு வேல்யூவை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணணும்னா அதில் உங்களுக்கு தெரியணும், பின்னாடி ஆட் பண்ணணும்னா தெரியணும். அதே மாதிரி டெலீட் ஆப்ரேஷன், டெலீட்லேயும் எப்படின்னா உங்களால் ஃபஸ்ட்டும் டெலீட் பண்ண முடியணும், லாஸ்ட் வேல்யூவையும் டெலீட் பண்ண முடியணும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூவையும் டெலீட் பண்ண முடியணும், லாஸ்ட் வேல்யூவும் டெலீட் பண்ண முடியணும். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். அதாவது ப்ரெசண்ட்டில் இப்போ நான் வந்து ஒரு 10 நம்பர் கொடுத்தேன்னா அந்த 10 நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் கோடு எழுதி. நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் தரேன், இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 2 தரேன். நான் இண்டெக்ஸ் வேல்யூ 2 கொடுத்தா அந்த 2 என்ன வேல்யூ இருக்குன்றதை உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல தெரியணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண தெரியணும் கோடிங்கில். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன், அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஹெட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து டெய்லுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லாஸ்ட் நோடுன்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து நோடுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் எப்பயுமே நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்கும், செகண்ட் இதில் வந்து அட்ரஸ்ன்னு இருக்கும். எதோட அட்ரஸ், நெக்ஸ்ட் வேல்யூவோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கீவேர்டாக இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வேல்யூ இருக்கனால வேல்யூ அப்படின்ற கீவேர்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து நான் இப்போ வந்து டயக்ராமேட்டிக்காக சொல்லிட்டேன், ஒரு லிங்க்டு லிஸ்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கோட் எழுதி நம்ம என்ன சொல்ல போகிறோம், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து ஜாவாவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் பண்ணலாம். ஃபார்மெட் இதுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் C++ பைத்தான் எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலில் தான் பண்ணணும், இந்த லாங்குவேஜில் தான் பண்ணணும் அப்படின்லாம் எந்த கணக்குமே இல்லை. ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெயின் கிளாஸ் இங்கே இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து இது லேர்ன் பண்றதுக்காக லேர்ன் லென்த் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல தான் இப்ப நம்ம கோட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நான் நமக்கு வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் வேணும்னாலே நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த நோடுக்குள்ளதான் நம்ம வேல்யூ, அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி ஒன்று தேவை நமக்கு. அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா, ப்ரைவேட்டாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரைவேட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ்க்கு பேர் நோடுன்னே வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிள் காமிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த நோடுக்குள்ளே நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது வேல்யூ அப்படின்னா, இந்த நோடுக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக சேர்ந்தது நோடு, உள்ளே வந்து வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அட்ரஸ்ன்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ரெண்டு இது இருக்குது. அப்போது நம்ம ரெண்டு தான் இங்கே நம்ம கோடிங்லாம் டிஃபைன் பண்ணும். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ப்ரைவேட் இன்ட் என்ன பேர் கொடுக்கலாம், வேல்யூனே கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைவேட் node next. இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரும், நான் இன்ட் வேல்யூன்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் வந்து எப்பயுமே நம்ம வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏதாச்சும் நம்பரோ ஸ்ட்ரிங்கோ ஏதோ ஒன்று வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். இந்த செகண்டாக இருக்க பாக்ஸில் வந்து எப்பயுமே நம்ம அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டிங் லிங்க்கை ஸ்டோர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நம்ம நோடை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸோ தட் என்ன சொல்கிறது, அதோட ரெஃபரன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நோட். அதை அதை என்ன சொல்கிறது, அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே வந்து டு ஸ்டோர் ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு பேசிக் நோட் டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம எது பண்றதா இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம்ல, அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக் நோட். கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐட்டம் அப்படின்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் ஒரே கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நான் இங்கே ஐட்டம்னு வச்சுக்கிறேன். உள்ளே போனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திஸ் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐட்டம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நோட்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூவுக்கு அசைன் ஆயிடணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து 5 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறீங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூவில் போய் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ அதனால் பேசிக்காக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டாக டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது லோட் ஆகிக்கிறோம். ஸோ நம்மளோட நோடு ப்ரைவேட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதை ஏன் நான் ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ மட்டும்தான் இதை இந்த பர்டிகுலர் லேர்ன் லிங்க்டு லிஸ்ட் கிளாஸை மட்டும் அக்சஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் வேறு ஏதாச்சும் நீங்கள் கிளாஸஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதில் போயிட்டு கொலப்படியாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னும் நிறையா பேர் இதை மட்டுமே தனியாக இன்னொரு கிளாஸில் டிஃபைன் பண்ணி பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எதுவோ அது நீங்கள் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கணுன்றக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு புரியணுன்றக்காக ஒரு லிங்க் லிஸ்ட்னால் நான் என்னென்ன இருக்கணும்னு சொன்னேன். அதோட ஹெட் இருக்கணும், அதோட டெயில் இருக்கணும் மினிமம். அப்போ தான் அந்த லிஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால பேசிக்காக நான் அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் நோடு ஃபஸ்ட், அடுத்து ப்ரைவேட் நோடு லாஸ்ட், இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டுன்றது எதோட ரெஃபரன்ஸ்க்குனா ஹெட்டோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்ன்றது எதோட ரெஃபரன்ஸ்க்குனா நம்ம டெய்லோட ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம லிங்க்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற அதோட கவுண்ட்டு இல்லை அதோட சைஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது, ஒரு எலமெண்ட் வேணும்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ப்ரைவேட் இன்ட் ஒரு சைஸ் வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போல்லாம் ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த சைஸை வந்து நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம போகலாம். ஆட் லாஸ்ட், நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஜென்ரலாக வெறும் சிங்கிள் ஆட் வராது, எந்த ஆப்ரேஷன்னாலும் ஃபர்ஸ்ட்லேருந்தும் பண்ணலாம், லாஸ்ட்லேருந்தும் பண்ணலாம். அதனால ஆட் லாஸ்ட் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட், ஓப்ஸ் சாரி, பப்ளிக் வாய்ட் போட்டுட்டு நீங்கள் உங்கள் மெத்தட் நேம் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் ஆட் லாஸ்ட்னே வச்சுக்கிறேன். உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஐட்டம் இல்லை ஒரு நம்பர் ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஸோ தட் நம்ம என்ன நம்பர் இங்கே கொடுக்குறோமோ அதை வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆகணும். அதுக்காக முடிஞ்சு. ஸோ மெத்தட் பேசிக்காக டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம எழுதுகிறது தான் மேட்டர். நம்மளுக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறது, பேசிக்காக டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே அசைன் பண்ண முடியும். ஸோ அதனால் வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். வேர் கீவேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஜென்ரலாக எது வைக்கணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் வேர் கொடுத்துக்கலாம். ஜாவாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம்ல, அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உள்ளே நம்ம என்ன வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து இந்த நோடுக்காக சென்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நிறையா டெஸ்ட் கேசஸ் இருக்குது. இப்போ வந்து உங்கள் லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்குது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது, 1, 2, 3 அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ஃபோர்த்து தான் ஆட் பண்ணுவீங்க. ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா செகண்டு தான் ஆட் பண்ணுவீங்க. இப்போது லிஸ்ட்டே எம்டியாக இருக்குது. என்ன சொல்கிறது, லிஸ்ட்டே எம்டியாக இருக்குது. அப்போ எம்டியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை தான் ஆட் பண்ணும், ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும். அப்போது லிஸ்ட்டு எம்டியாக இருந்தால் நம்ம ஒரு மாதிரி பண்ணணும், எம்டியாக இல்லாட்டி வேறு மாதிரி பண்ணணும். அப்போ அந்த கண்டிஷன்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறேன்னா, லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் இஸ் எம்டி ஆர் நாட். ஸோ எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணுறேன். அது எப்படி செக் பண்ணலாம், இஃப் போட்டு இங்கே கண்டிஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சொன்னோம்ல, இந்த ஃபஸ்ட்டுன்றது தான் டெம்பரவரியாக நம்மளுக்கு ஃபஸ்ட் இந்த டேட்டாவை வச்சுக்க போகுதுன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டேட்டாவே இல்லை அப்படின்னா, மோஸ்ட் சினாரியோவில் என்ன தான் நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டேட்டாவே இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, நாட் ஈக்குவல் டு நல் இல்லை, ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல். ஸோ ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல்லா இருந்தால் தான் உள்ளே எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, லிஸ்ட்டு எம்டியாக இருக்குது. லிஸ்ட்டு எம்டியாக இருந்தால் நம்ம எப்படி அசைன் பண்ணிடலாம், ஃபஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஈக்குவல் டு நோட் அப்படின்னு அசைன் பண்ணிடலாம். மோர் தென் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தமே ஒரு சிங்கிள் நோடு தான் இருக்குது அப்படின்னா, அந்த சினாரியோவில் இது தான் ஃபஸ்ட்டு நோடும் இது தான் லாஸ்ட்டு நோடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எம்டியாக இருக்க ஒரு லிஸ்டில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் சேம் தான். ஏன்னா இது வந்து எம்டியாக இருக்குது, அதனால நான் புதுசாக ஒன்றே ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் இன்சர்ட் பண்ணுறதை வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன், இஃபல்ஸ் போடுறோம். எம்டியாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் எம்டியாக இல்லை, ஒன்று ரெண்டு டேட்டா இருக்குது அப்படிங்கும் போது நான் லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோட். இதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி. லாஸ்ட் ஈக்குவல் டு நோட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி 1, 2 இருக்குது, இப்படி இருக்குது. இங்கே வந்து சம் வேல்யூ இருக்குது, 2 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக இந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க, ஆட் லாஸ்ட் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுறீங்க, உள்ளே வந்து 3 வேல்யூவாக கொடுக்குறீங்க. சாரி கைஸ், நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறையா கோட் எழுதிட்டேன். வீடியோ வந்து பார்த்தோன்னா ஊடாலே ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு போல், நான் அதை கவனிக்கல.
ஐ திங்க் நம்ம வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் இங்கே தான் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா நிறைய கான்செப்ட்ஸ் கொஞ்சம் சொல்லிட்டேன், பட்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுனால நம்ம இதை பார்ப்போம். ஐ திங்க் இந்த இது சொல்லிட்டுருந்தேன் நினைக்கிறேன். நம்ம த்ரீ ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டூ இருக்குது, இங்கே வந்து ஒன்னுன்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போது அடிஷ்னலாக நம்ம ஆர் லாஸ்ட் ஆஃப் த்ரீன்னு கொடுத்தா புதுசாக ஒரு நோடு கிரியேட் ஆகி எனக்கு அங்கே வந்து த்ரீ அப்படின்றத ஆட் ஆகணும். இதுதான் லாஜிக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்கள் வந்து லாஸ்ட்டாக தானே ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்க ஹெய்ட்டு, இதுதான் கரண்ட்டாக இருக்க டெய்லு. நம்ம இது போக புதுசாக ஒரு டேட்டா ஆட் பண்ணுறோம் த்ரீன்ற டேட்டாவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபீல்டை வேல்யூன்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கா லாஸ்ட் நோடு. இது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கா லாஸ்ட் நோடு. இதுக்கு அடுத்து தான் நான் புதுசாக கிரியேட் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோடு. இந்த நோடுன்றது இந்த இடத்துல என்னது, நம்மளோட புதுசாக வாங்குற வேல்யூ. நான் புதுசாக வாங்குற வேல்யூ வந்து எனக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நோடில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல இப்படி போடு. ஃபைனலாக எனக்கு லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ வந்து லாஸ்ட்டாக இங்கேயே அதோட ரெஃபரன்ஸ் வந்துடணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஸ்ட் டூ லைன்ஸ். இதை நம்ம இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ வேர்னு போட்டு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன லிஸ்ட்டுனா இப்போ நம்ம கிரியேட் பண்ண லிங்க்டு லிஸ்ட். அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல லேர்ன் லிங்க்டு லிஸ்ட், அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிஸ்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஆட் லாஸ்ட் அப்படின்ற ஃபீச்சர் வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறேன். உள்ளே 10 கொடுக்குறேன். அண்ட் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை காப்பி பண்ணிட்டு அகெயின் போட்டு ரெண்டு வாட்டி போடுவோம். இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 13 கொடுத்து ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஏன் அவுட்புட் வராதுன்னா இது வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லலை. ஸோ இன்னுமே வர கேசஸ்லாம் நம்ம வந்து டைரெக்டாக அவுட்புட்டில் பார்க்கணும்னு தேவையில்லை, நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைன்லையும் பர்டிகுலராக டீபக்லாம் பண்ண தெரியணும். நான் யூஸ் பண்ணுற டூலில் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ரெட் கலரில் மாறிடும். நம்ம அதுக்கப்புறம் டீபக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ரன் ஆப்ஷன் போனீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது டீபக் பண்ணுறதுக்கு Shift 9 இல்லாட்டி இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீபக் ஆகும். நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் பண்ணலாம். இந்த மாதிரி டீபக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கீழே வந்து ஒவ்வொரு லைன் லைன் எக்ஸிக்யூஷனில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நோட்ல வேல்யூ 10 இருக்குது, அதோட நெக்ஸ்ட் வேல்யூவில் ரெஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா வேல்யூ 20, அதோட நெக்ஸ்ட்டில் பார்த்தோம்னா வேல்யூ 30 நல். இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு. இதோட ஒர்க்கிங் நான் வந்து இப்போ உங்களுக்கு எழுதி காட்டணும் அப்படின்னா இந்த ரைட் சைட் காட்டுறேன் பாருங்கள். இது இங்கே எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கும்போது ஒரே ஒரு நோடு கிரியேட் ஆயிருக்கும், அங்கே வந்து வேல்யூ 10 அசைன் ஆயிருக்கும், இங்கே வந்து நல்லுன்னு இருக்கும். ஏன்னா வேறு வேல்யூ இல்லை Step 1. அதாவது இந்த இது நான் கொடுக்கும்போது Step 2 என்ன இருக்குன்னா ஆல்ரெடி இது இருக்கும். புதுசாக இப்போ இன்சர்ட் பண்ணுறது செகண்ட் அங்கே இன்சர்ட் ஆகிட்டு இங்கே 10ன்ற வேல்யூவும் இங்கே அந்த 20ன்ற வேல்யூவோட நோட் அட்ரஸும் இங்கே 20 அதுக்கப்புறம் இங்கே நல் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே தான், 10 20 இங்கே வந்து 13 புதுசாக கிரியேட் ஆகி லாஸ்ட்டில் நல் வந்துடும். இங்கே வந்து 30ஓட நோட் அட்ரஸ், இங்கே வந்து 20ஓட நோட் அட்ரஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் சீக்வன்ஸாக ரன் ஆகி நம்மளுக்கு அவுட் புட் எப்படி வரும்னா 10 20 30 அப்படின்னு வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணுறதுனால லாஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். சேம் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதே இதை இப்போ நம்ம வந்து எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட் லாஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ஃபஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்ட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு நான் மேலே செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த ஆட் ஃபஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கும். இங்கே நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிட்டே போகிறோம், அது நம்மளுக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். இதே இதை நான் இங்கே செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது. நம்மளுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 10 நல்லுன்னு ஆட் ஆயிடும். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். அப்போ 20 இங்கே ஆட் ஆகிட்டு
டென் இங்கே வந்துடும். இது எப்பயுமே நல்லு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே வந்து டென்னோட நோட் அட்ரஸ் வந்துடும். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இது அப்படியே மூவ் ஆகிட்டு தேர்ட்டின்னு ஒன்று புதுசாக ஒரு நோடு வருது, அது இங்கே கிரியேட் ஆகும். அங்கே டுவெண்ட்டியோட அட்ரஸ் இருக்கும், இங்கே டென்னோட அட்ரஸ் இருக்கும். ஃபைனலாக இதில் நல்லு இருக்கும். அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, 30,20,10 அப்படின்னு வரும். இது ஆட் ஃபஸ்ட்டோட லாஜிக், இது ஆட் லாஸ்டோட லாஜிக். நம்ம ஆட் லாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ கோட் எழுதியிருக்கோம். அதோட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட அவுட்புட் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி இந்த லாஜிக் வர மாதிரி நம்ம இப்போ கோட் எழுதணும். ஸோ லாஜிக் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களால் கோட் எழுத முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 செகண்ட்ஸில் நான் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஓகே, பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது ஆட் ஃபஸ்ட்டோட லாஜிக்கை நம்ம எழுதுவோம். ஆட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டோட லாஜிக், அதுக்கு நம்ம ஒரு பப்ளிக் வாய்ட் ஆட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே எம்டிஆர் தான் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட் தான். அதனால் இது வரைக்கும் நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான். ஏன்னா இங்கே எம்டிஆர் தான் என்ன பண்ணுறோம், இங்கே ரெண்டுத்தையும் பாருங்களேன். ஃபஸ்ட் ஸ்டெப் கிட்டத்தட்ட சிம்லர் தான். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. எம்டிஆர் தான் ஃபஸ்ட்டு அதை கிரியேட் பண்ணுறோம், எம்டிஆர் தான் ஃபஸ்ட்டு அதை கிரியேட் பண்ணுறோம். அதனால் அந்த லாஜிக் நல்லா இல்லை. அதாவது எம்டிஆர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அது மட்டும்தான் மாறும். எல்ஸ் கண்டிஷன் மட்டும்தான் மாறும். இந்த இடத்துல எல்ஸ் கண்டிஷன் அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரைட் சைடு போயிட்டே இருக்கணும் புதுசாக வர ரோடு, அப்போ தான் அது லாஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா, புதுசாக வர ரோடு லெஃப்ட் சைடு போயிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, லெஃப்டில் இந்த இடத்துல டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெட் இல்லாட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வர இன்சர்ஷன் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா, ஹெட் நோடில் அதாவது ஃபஸ்ட்டு நோடில் நடக்கும். இங்கே வர இன்சர்ஷன் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் இல்லாட்டி டெய்ல் நோடில் இன்செர்ஷன் நடக்குது. அப்போ இதோட லாஜிக் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் அப்படின்ற கீவேர்டை வச்சு லாஜிக் எழுதணும். இந்த கோடு நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அப்படின்ற அந்த லாஜிக் வச்சு நம்ம எழுதணும். ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே மேட்ரு. இங்கே நம்ம லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் லாஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுறேனோ அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்குற வேல்யூ இன்சர்ட் ஆகும். இங்கே அப்போ என்ன கொடுக்கணும் உங்களால் யோசிச்சு சொல்ல முடியுதா? ஸோ புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணுறேன், அந்த நோடு தான் எனக்கு ஃபஸ்ட்டாக வரணும். ஏன்னா இப்போ நான் வந்து முதல் வாட்டி 10 கொடுத்தா அந்த 10 ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது வாட்டி 20 கொடுத்தா அந்த 20 ஃபஸ்ட்டு வரணும், அடுத்த வாட்டி நான் 30 ஃபஸ்ட்டு கொடுத்தா எனக்கு அந்த 30 ஃபஸ்ட்டு வரணும். அப்போது நோடு டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நோடு தான் ஃபஸ்ட்டு நோடுக்கு முன்னாடி போயிடும். ஸோ அதுக்கு நம்ம அப்படி அசைன் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த லாஜிக். ஃபைனலாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவல் டு நோட் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிடுவோம். உப்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கும் இதுக்கும் தான் லாஜிக். நம்ம இந்த ஒரு சிங்கிள் லைனை நம்ம மாற்றுறதுனால நம்மளோட அவுட்புட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ஆட் லாஸ்ட் அப்படின்றத கால் பண்ணேன்னா எனக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆட் ஃபஸ்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஆட் ஃபஸ்ட் அப்படின்ற மெத்தடை மாத்துறேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா டீபக் பண்ணுறேன். இப்போ டீபக் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு கேலிப்ரேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. ஓகே, மிஸ்டேக் சால்வ் பண்ணியாச்சு. ரன் டீபக் மை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. நம்ம இங்கே கிளிக் பண்ணியே செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூவில் இப்போ என்ன இருக்குன்னா, 1 செகண்ட், ஃபுல்லாக ரன் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூவில் இப்போ என்ன இருக்குன்னா 30 இருக்குது, நெக்ஸ்ட் வேல்யூவில் 20 இருக்குது, லாஸ்ட் வேல்யூவில் 10 இருக்குது. நான் இப்போ ஆட் ஃபஸ்ட் கால் பண்ணனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 30 ஃபஸ்ட்டு, 20 செகண்டு, 10 தேர்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லென்த் லிஸ்ட்டில் டேட்டா எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எப்படி மொதல் ஆட் பண்ணுறதுன்னு ஒன்று பார்த்தாச்சு.
எப்படி லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண வேல்யூவிலேருந்து எதையாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. எப்படி ஒரு டேட்டா உள்ளே இருக்கா இல்லையா, இல்லை ஒரு இருக்க ஐட்டத்தோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால ஃபைண்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் அன் ஐட்டம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு, நான் வந்து ஃபைண்ட் 30 அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த 30 வந்து இப்போ கரண்ட் லிங்க் லிஸ்டில் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்காக நம்ம இதுக்கு ஏதாச்சும் நம்ம பேர் வச்சுக்கலாம், பப்ளிக் வாய்ட். நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு ஐட்டத்தோட வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். இதெல்லாம் சம் ஆஃப் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பண்ண தெரியணும். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஜென்ரலாக இதையும் அப்படி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். இங்கே அதே மாதிரி தான், ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இது எந்த இண்டெக்ஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணணும். அதனால் நம்ம இண்டெக்ஸ், அதாவது இன்ட் அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேசிக் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஜீரோவில் ஆரம்பிக்குது, ஸோ அதனால் ஜீரோ. ஏன்னா நம்ம எங்கே இருக்கோன்றத நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக, அதாவது எந்த இண்டெக்ஸில் இருக்கோன்றத ட்ராக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வேற என்ன ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த நோடில் இருக்கோன்றத ட்ராக் பண்ணுறதுக்காக. கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை நான் ஃபஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, அதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. இங்கே வந்து 10, 20, 30 அப்படின்னு டேட்டா இருக்குது. இது வந்து ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பரெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நோடு 1, இது வந்து நோடு 2, இது வந்து நோடு 3. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எந்த நோடில் இருக்கோம்னு ட்ராக் பண்ணுறதுக்காக கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும்போது இதை செக் பண்ணி பார்க்கும், இது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே மூவ் ஆகும், இந்த வேல்யூ இங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இது இதுவும் இல்லாட்டி இங்கே மூவ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல் நம்மளுக்கு பேசிக்காக ரெண்டு இது தேவை, இண்டெக்ஸ் அண்ட் கரண்ட். அதனால தான் அதை ரெண்டையும் அசைன் பண்ணியிருக்கேன். தேர்ட் என்ன பண்ண போகிறோம்னா, லூப் போட்டு செக் பண்ண போகிறோம். நம்ம ஒரு வேல்யூ தேடுறோம், இல்லை ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணும், இதை செக் பண்ணும், இது மாதிரி லூப் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல ஏன் நாட் ஈக்குவல் டு நல் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு டேட்டாவை தேட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 5 கண்டுபிடின்னு நான் சொல்கிறேன். மொத்தமே ரெண்டு இண்டெக்ஸ் தான் இருக்குது, இதில் 0, 1, 2. ஃபிஃப்த்து இதோட போய் இது எப்படி கண்டுபிடிக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லாட்டினா லிஸ்ட்டே எம்டியாக இருக்குது, அதாவது இங்கே வந்து லிஸ்ட்டே இல்லை, எம்டி லிஸ்ட் இருக்குது. எம்டி லிஸ்ட் இருந்தால் அதில் போய் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுறோம், லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கா இல்லையா. கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா அதில் நம்ம என்ன செக் பண்ணுறோம், நம்ம தேடுற இண்டெக்ஸும் இதுவும் சேமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். கரண்ட் டாட் வேல்யூ. நம்ம இதில் ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கலாம். வேல்யூன்ற பேராமீட்டர் எடுத்தோன்னா ஃபஸ்ட் பாக்ஸ் வரும். நோட் அப்படின்ற பேராமீட்டர், அதாவது நெக்ஸ்ட் அப்படின்ற பேராமீட்டர் எடுத்தோம்னா செகண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணும். நம்ம வந்து வேல்யூவை தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், அதனால நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். வேல்யூ எடுத்துட்டு நம்ம எதோட மேட்ச் பண்ண போகிறேன்னா, ஐட்டத்தோட மேட்ச் பண்ண போகிறேன். நம்ம கொடுக்குற ஐட்டம், கொடுக்குற நம்பர் இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத மேட்ச் பண்ண போகிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. ஸோ ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஃபைண்ட் 30 அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்போ இது எப்படி உள்ளே ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இந்த லைனில் போய் செக் பண்ணும், இது வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்கும். எம்டியாக இல்லை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணும், கரண்ட் டாட் வேல்யூ. ஸோ இந்த கரண்ட்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, 10. 10 இதுவும் ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஈக்குவல் ஈக்குவல் போட்டிருக்கேன். ஈக்குவல் இல்லை அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும், அகெயின் லூப்குள்ளே போகும். அப்போது மறுபடியும் என்ன பண்ணும், செக் பண்ணும், இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது 30, 20 ஈக்குவலான்னு பார்க்கும், அப்பயும் ஃபால்ஸு. அப்புறம் இங்கே வரும், அந்த இடத்துல 30
தேர்ட்டி ஈக்குவலான்னு பார்க்கும். அப்போ ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் டூ, டூன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த லாஜிக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை அடுத்த வேல்யூக்கு செக் பண்ணணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒவ்வொரு வாட்டியும் இவங்க ஜம்ப் ஆகும்போது இந்த இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஒன்றுன்னு மாற்றணும், ஒன்னுலேருந்து டூன்னு மாற்றணும். ஸோ அதுக்குரிய அடிஷ்னல் கூட நம்ம எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த கரண்ட்டோட வேல்யூ என்னவாக மாறணும் அப்படின்னா, கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டாக மாறணும். இது ஏன் இந்த நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அடுத்த வேல்யூக்கும் போகணும். அதுக்காக இந்த நெக்ஸ்ட்டு, இந்த நெக்ஸ்ட்டு போகும்போது என்ன ஆகணும்னா இதுவும் மேலே மூவ் ஆகணும், மேலே இண்டெக்ஸும் மூவ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். இதெல்லாம் எப்போது லிஸ்ட்டு எம்டியாக இல்லாமல் இருந்தால், இப்போ இன்னொரு செனாரியோ கன்சிடர் பண்ணுங்க. இப்போ லிஸ்ட்டே எம்டியா இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் கொடுத்து மைனஸ் ஒன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி லிஸ்ட் இஸ் எம்டி அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க கன்வீனியன்ட். நான் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்றக்காக ரிட்டர்ன் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கே இப்போ இங்கே எரர் காட்டுது. இந்த எரரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எதனால எரர்னு சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியை பொறுத்து காட்டும். இப்போ வந்து ரிட்டர்ன் டைப் நான் கொடுத்தாலே வாய்டு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாய்டு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆகாத டேட்டா. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஓகே, நான் இன்ட்னு மாற்றிட்டேன், இப்போ எரர் சால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரும் ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு தான் வரப்போகுது, இதுவும் ஃபிக்ஸடாக மைனஸ் ஒன் தான் வரப்போகுது. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இன்ட் டைப் போட்டேன். நம்மளோட கோடு முடிஞ்சிருச்சு. இங்கே எழுதுன இந்த நாலு லைன் கோடுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஆட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் டாட் ஆட் லாஸ்ட்னு ஒன்று கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபார்ட்டின்னு ஒன்று கொடுத்துக்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம செக் பண்ணோம்ல, அதை நம்ம பார்ப்போம். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ வந்து எனக்கு 40th நம்பர் இல்லாட்டி 40th வேல்யூ, இந்த வேல்யூ இருக்குல்ல, இதோட இண்டெக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதை தான் நான் ரன் பண்ணி பார்க்க போறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் எங்கே வந்திருக்கு, வரலை, ஏன் வரல, நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோமே. ஒன் செகண்ட், இண்டெக்ஸ் ஆஃப் போவோம். இங்கே இண்டெக்ஸ் ஆஃப்ல என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணுறோம், அது வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே சிஸ்டம் டாட் போடணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டு இந்த மொத்த கோடையும் இதெல்லாம் போடணும். நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 10 இன்சர்ட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல 20 இன்சர்ட் ஆகும், அடுத்து இந்த இடத்துல 30 இன்சர்ட் ஆகும், ஃபைனலாக ஆடு லாஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போது இதில் லாஸ்ட்டு 10 அப்புறம் தான் இன்சர்ட் ஆகும், 40 இங்கே இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த நாலு லைனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், செகண்ட் ஆட் ஆகும், தேர்ட் ஆட் ஆகும், ஃபோர்த் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ படி பார்த்தோன்னா, இது ஜீரோத் இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ நான் எங்க இதோட வேல்யூ கேட்டிருக்கேன், 40th கேட்டிருக்கேன். அப்போது 40th வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது, எனக்கு தேர்ட் அப்படின்றத பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இது இந்த இடத்துல நம்ம இப்போ 20 கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், இல்லாட்டி 10 கொடுப்போம். 10 கொடுத்தோன்னா எனக்கு 2 பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, 10 இங்கே இருக்குது. அப்போது 10, 20, 30, 40 வந்து 10 0th இண்டெக்ஸ் தானே, 0th இண்டெக்ஸில் தானே 10 வரணும், அப்படி வராது. ஏன்னா நான் இங்கே லாஜிக் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரி இப்படி தான் வரும். அப்போ 10 எங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போ 10th இண்டெக்ஸ் என்ன, 2. ஸோ அதனால் நமக்கு 2 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டை வச்சு தான் நம்ம ஸ்டாக்கு கியூலாம் எழுதவே முடியும். அண்ட் லிங்க்டு லிஸ்ட் ஸ்டாக்கு கியூ வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐட்டத்தை கண்டுபிடிக்கிறது, ரிவர்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி முன்னாடி ஆட் பண்ணுறது, இல்லாட்டி பின்னாடி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து
இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல போய் ஒரு டிக்கெட் புக் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆப் டிசைன் பண்றீங்க. என்ன ஆப்னா டிக்கெட் புக்கிங் ஆப் டிசைன் பண்றீங்க. என்ன டிக்கெட்னா பஸ்ஸு, காரு, இல்லை ஏர்பிளைன் எதுனாலும் புக் பண்றீங்க. அப்போ ஒரு பஸ் புக் பண்ணாங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து ஒரு 20 சீட்டு தான் இருக்கு. 20 சீட்டு தான் இருக்கு அப்படின்னா அவங்க ப்ரியாரிட்டி க்யூ வச்சு நீங்க புக் பண்ணணும். ஸோ க்யூ படி நிற்கணும். ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றானோ அவனுக்கு தான் சீட்டு கன்ஃபார்மாக கொடுக்கணும். செகண்ட் புக் பண்றவனுக்கு செகண்ட் சீட்டு. இப்போ 20 பேர் புக் சீட்டுக்கு 25 பேர் புக் பண்றாங்க அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் டிக்கெட் கொடுப்பீங்க? மொதல் கொடுக்குற 20 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுப்பீங்க. லாஸ்டாக புக் பண்ண 5 பேருக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் டைமாக நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்டு லிஸ்ட்டை தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் லாஜிக் மாறும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுறது, லாஸ்ட்டு ஆட் பண்ணால் லாஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணால் எப்படி டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூவை டெலீட் பண்ணால் எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி லாஜிக் வருது அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ ஜென்ரலாக இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் இஃப் value is present or not, இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மாதிரி கேஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாச்சும் டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 1000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. திடீர்னு ஒரு ஐட்டம் வந்து அதில் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி நீங்கள் சொல்லணும் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா. இப்போ நீங்கள் வந்து அமேசானு ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து எப்படி ப்ராடக்ட்லாம் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா இல்லையா, இல்லை அவங்க இன்வென்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இப்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் எப்போ வரும், அந்த ப்ராடக்ட் இல்லாட்டினா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வரும். இப்போ இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாஜிக் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் வந்து நிறையா காம்ப்ளிகேட்டடாக கோடு எழுதலாம், இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி எழுதின கோடை வச்சு ஈஸியாக நம்ம ரீடாக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பூலின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு தெரியணும். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ அதனால நான் பூலின்னு வச்சுக்கிறேன். பேர் என்ன வச்சுக்கலாம்னா கண்டெயின்ஸ்னு போட்டுக்கலாம் மெத்தடு பேர். ஏன்னா ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இதில் பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்து மொத்தம் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி வேற எங்கேயாச்சும் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எழுதின போர்டில் போய் பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியுதா இந்த இடத்துல நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு போடுறோம். ஸோ இது என்ன பண்ணும், ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ இங்கேயும் அதே லாஜிக் தான், வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்குது. வேல்யூ இருந்தால் அதோட இண்டெக்ஸை கொடுக்குது, வேல்யூ இல்லாட்டினா -1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக நம்ம சிம்பிளாக இங்கே முடிச்சிடலாம். ரிட்டர்ன் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடையே நான் இங்கேயும் கால் பண்ணுறேன். இங்கே இருக்க ஐட்டம் வந்து இங்கே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு -1 இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல -1 எப்போ வரும், வேல்யூ இல்லாட்டி வரும். அப்போது வேல்யூ -1 இருந்துச்சு அப்படின்னா இது ஃபால்ஸ் அப்படின்றத மேட்ச் ஆகும். இது இல்லாமல் வேறு எந்த வேல்யூ வந்தாலும் இது ட்ரூ அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ தட் என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா வேல்யூ இருந்தால் ட்ரூன்னு வரும், வேல்யூ இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒரு ஸ்டாக் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லாட்டி இல்லை அந்த மாதிரி வரும். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே போடலாம். அது இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம கண்டெயின்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ரன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 10 இதில் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நம்மளுக்கே தெரியுது 10 இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கோம், அதனால 10 இருக்கும், ட்ரூன் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 70 அப்படின்ற நம்பர் இருக்கான்னு பார்க்க போகிறேன். நான் ரன் பண்ணுறேன்.
ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா பிகாஸ் 70 இதில் இல்லை. ஸோ சின்ன லிங்க்லஸ்னால டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது புரியுது. தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தோன்னேலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதி தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம இப்படி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் கோடை எழுதலை அப்படின்னா நீங்கள் அகெயின் இதே கோடை இதுக்குள்ளே எழுதுனீங்கன்னா நம்ம கண்டெயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி எழுதியிருக்கனால எதுக்கு ஒரே கோடை திருப்பி எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இங்கே ரீயூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராமருக்கு எங்கெங்கே ரீயூஸ் பண்ண தெரியணும், எங்கெங்கே ஆப்டிமைஸ் பண்ண தெரியணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால் இப்போ உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் எல்லாம் பழகிக்கோங்க. ரீயூஸ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, லாஸ்ட் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் லிங்க்டு லிஸ்ட் டேட்டா கொடுத்துருக்கேன். நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு, இன்சர்ட் இல்லை ஆட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, லாஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெலீட்டுக்கு வந்திருக்கோம், இல்லாட்டி ரிமூவ். அதில் எப்படி ஃபஸ்ட்டை டெலீட் பண்ணுறது, அதில் எப்படி லாஸ்ட்டை டெலீட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள், உங்களால் என்ன சொல்கிறது திங்க் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அங்கே பார்த்த அதே லாஜிக்கை நம்ம எங்கேயும் செக் பண்ணணும். என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி எம்டியாக இருக்குது, எம்டியாக இருக்கிறத போய் நம்ம டெலீட் பண்ண முடியுமா, டெலீட் பண்ண முடியாது. அப்போது எம்டியாக இருந்துச்சுன்னா ரன்னே ஆக தேவையில்ல, நாட் நீடட். அங்கே நம்ம ஏதாச்சும் எம்டியாக இருக்குது இல்லாட்டி இங்கே வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸப்ஷன் பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸில் வந்து மொத்தமே ஒரு வேல்யூ தான் இருக்குது, மொத்த லிஸ்ட்லேயும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்டு கேஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூவை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாஸ்ட் வேல்யூவை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும், இந்த ரெண்டு கேஸும் சேம் தான். எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெலீட்டே பண்ண முடியாது. ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, இப்போ சிங்கிள், இந்த ஒரு சிங்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுதான் ஃபஸ்ட்டு, அதான் லாஸ்ட்டு, அதை ஈஸியாக டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான், மோர் தென் ஒன் நோடு ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம சினாரியோ சொல்லணும். சினாரியோ எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கேஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணுன்றத இங்கே பார்ப்போம், லாஸ்ட்டாக இருந்தால் எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஓகே, இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இருந்தால் இதை டெலீட் பண்ணணும் கரெக்டாக. இதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டாக மாற்றணும். நான் இதை டெலீட் பண்ணிட்டு இதோட ப்ரியாரிட்டியை நான் இங்கே சென்ட் பண்ணணும். அப்போ தான் இது டெலீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபஸ்ட் நோடாக மாற்றணும். அப்போது இதை டெலீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, இதோட நெக்ஸ்ட் அட்ரஸ் எனக்கு என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து இதில் தான் இருக்குது. இது நான் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த அட்ரஸ் எனக்கு மறந்து போயிடும். அப்போ நான் இதை ஃபஸ்ட் ஆக்கணுமா இல்லை இதை ஃபஸ்ட் ஆக்கணுமா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போது இதை நான் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூவை, இந்த அட்ரஸ் வேல்யூவை நான் ரெஃபரன்ஸாக எங்கேயாச்சும் நான் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் போயிட்டு இதோட அந்த நெக்ஸ்ட் அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேவா, ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், அதுதான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இதை டெலீட் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு நோடாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதா? ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன இருக்கோ இதை டெலீட் பண்ணிட்டு அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக மாற்றணும். அப்போது இது எடுத்தோடனே இதை டெலீட் பண்ணிட்டோன்னா எதுக்கு அதை பொசிஷனை, பவரை நான் எதுக்கு நான் அடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இவன் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கான், இவன் செகண்ட் பொசிஷனில் இருக்கான், இவன் தேர்ட் பொசிஷனில் இருக்கான். ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கவனை நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா, யார் செகண்டாக இருக்காவோ அவன் ஃபஸ்ட்டாக மாறிடுவான், யார் தேர்டாக இருக்காவோ அவனுக்கு செகண்ட் பொசிஷன் கிடச்சிரும். நம்ம எடுத்தோடனே இதை டெலீட் பண்ணிட்டோன்னா யார் செகண்டுன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால இதை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறோம். இங்கே நம்ம டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கனால செகண்ட் பொசிஷன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவனுக்கு இந்த ஃபஸ்ட் பொசிஷனை நம்ம மாற்றி விட்டுறோம். அவ்வளோதான் லாஜிக். ஸோ அதை தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலீட் ஆர் ரிமூவ் எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு மெத்தட், பப்ளிக் வாய்ட் ரிமூவ்
டெலீட் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், மெத்தட் பேர் தானே. எனக்கு வந்து உள்ள எதுவும் பாஸ் பண்ணுமான்னு கேட்டால் பாஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஸ்பெசிஃபிக்காக அதையாச்சும் நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா தான் பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், ஏன்னா எந்த இதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் டெலீட்டே பண்ண போகிறோம், அதனால நம்ம உள்ளே பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இது எம்டியா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ எம்டியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இஸ் எம்டின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இஸ் எம்டி கிரியேட் பண்ணோமா? ஓகே, கிரியேட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதாவது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம், எம்டியா இருக்கா இல்லையான்னு இங்கே செக் பண்ணுறோம், எம்டியா இருக்கா இல்லையான்னு இங்கே செக் பண்ணுறோம். ஸோ நிறைய வாட்டி செக் பண்ணுறதுனால நம்ம இதுக்குனே தனி கிளாஸே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம திரும்பி திரும்பி அதை எழுதக்கூடாது, ரிப்பிட்டேட்டிவாக ஒரு கோட் எழுத தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் எம்டியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்குனே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ப்ரைவேட் boolean is emptyy empty. ஏன்னா மோர் தென் ஒன் டூ டைம்ஸ்க்கு மேலே வந்துருச்சு, அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியாக கோடு எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கால் பண்ணலாம், எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல அதை போட்டுடலாம், ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நல். ஸோ எம்டியா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டெலீட் பண்ணிட்டு இஸ் எம்டியை கால் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக அதை கால் பண்ணிடும். அதுக்கப்புறம் வேற எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அதை டெலீட் பண்ணிட்டு இஸ் எம்டி. ஓகே, எஃபிஷியண்டாக கோட் எழுதுறக்கு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணோம், அப்போ இந்த இடத்துலையும் நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோட் எழுத தேவையில்லை, டைரெக்டாக அந்த மெத்தடை கால் பண்ணேன்னா அது எனக்கு செக் பண்ணி சொல்லிடும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம், இப்போ லிஸ்ட் எம்டியாக இருந்தால் நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது? நம்ம டெலீட்டே பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நான் சொன்னேன்ல, அப்போ நம்ம எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம்னா, த்ரோ நியூ போட்டு ஆர்கியூமெண்ட் நோ சச் எலமெண்ட். ஸோ இந்த இதை நம்ம சூஸ் பண்ணலாம், நோ சச் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டே இல்லாததை டெலீட் பண்ணோன்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறது எக்ஸப்ஷன் நேம். உங்களுக்கு தெரில அப்படின்னா ஜஸ்ட் இப்போ லேர்ன் பண்ணிக்கோங்க, நான் எது அதுக்கு எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியாது, ஓரளவுக்கு படிக்க படிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இல்லாத எலமெண்ட்டை டெலீட் பண்ணணுன்னா அதுக்கு இந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம். பட் நீங்கள் கோடிங் வைஸாக இல்லை இன்டர்வியூ வைஸாக போனீங்க அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட்லி தேவைப்படாது, அவங்களே கண்டிஷன் கொடுத்துருவாங்க, எம்டியாக இருந்தால் நீ எப்படி பிரிண்ட் பண்ணணும், இருந்தால் எப்படி பிரிண்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை பற்றிலாம் பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம், இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். லிஸ்ட்டு இது வந்து எந்த கண்டிஷன்னா லிஸ்ட் எம்டியாக இருந்தால். ஸோ நம்ம மூணு கண்டிஷன் பார்த்தோம், லிஸ்ட் எம்டியாக இருந்தால் என்ன பண்ணோன்ட்டு. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, லிஸ்ட்டில் லிஸ்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் வேல்யூ. ஸோ மொத்தமே ஒரு நோடு தான் இருக்குது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸி தான். ஸோ இஃப் கண்டிஷன் போட்டு அப்போது அதை எப்படி செக் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நோடும் லாஸ்ட் நோடும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மொத்தமே ஒரு நோடு தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு, சிங்கிள் நோடாக இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் நோடுக்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டும் அதே தான் லாஸ்ட்டும் அதே தான். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்மளுக்கு மொத்தமே உள்ள ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, அந்த ஒரு நோடை எப்படி டெலீட் பண்ணுறது? ஃபஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா டெலீட் ஆயிரும். நல்லுனா என்ன, ஒன்றுமே இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இருக்க அந்த ஒரு இதையும் நம்மளாம் மாற்றிடுறோம், அப்போ அது வந்து டெலீட் ஆயிரும். எம்டியாக இருந்தால் டெலீட் பண்ண தேவையில்லை, ஒன்னே ஒன்று இருந்தால் இப்படி டெலீட் பண்ணிடலாம். இப்போ மோர் தென் ஒன்று வந்துருக்கு, எல்ஸ் கண்டிஷன் போட்டுக்கலாம், ஒன்று லிஸ்ட்டு ஒன்று இருக்கும், அப்படி இல்லாட்டினா எல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ அதனால நம்ம எல்ஸ்க்குள்ள எழுதிடலாம். இங்கே தான் நம்ம என்ன கண்டிஷன்னா, மோர் தென் ஒன் நோட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, மோர் தென் ஐ நோடுன்னு இருக்கு, ஒன் நோட். இந்த இடத்துல தான் நான் அந்த லாஜிக் சொன்னேன். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும், அந்த வேரியபிளுக்கு ஏதாச்சும் நேம் கொடுக்கணும், நான் வந்து செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம செகண்டை தான் ஃபஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறத தான் ஃபஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண போகிறோம், அதனால் நேம் செகண்டுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த செகண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டில் இருக்க அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும்,
ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் செகண்ட் இதோட நோட் அட்ரஸ் லிங்க் ஆகிருக்கும். அதனால் அதை டெம்பரவரியாக இங்கே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நல் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆயிரும், இது நல்லாயிரும், இது அப்படியே இதை விட்டு கிளம்பி போயிடும். ஸோ இந்த லிஸ்ட்டு, இந்த மொத்த லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் நோடு மட்டும் டெலிட் ஆகி தனியாக போயிடும், அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இதோட அட்ரஸ் கிடச்சிருச்சு, இதை நம்ம இப்போது ஃபஸ்ட்டாக மாற்றணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னு நான் போடுறேன், புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூவை டெம்பரவரியாக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு நார்மல் ஃபஸ்ட்டில் எனக்கு செகண்டாக இருக்க வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். அப்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இது டெலிட் ஆகி இது ஃபஸ்ட் ஆயிரும், இது செகண்ட் ஆயிரும், அவ்வளோதான் லாஜிக். இதுதான் ரிமூவ் ஃபஸ்ட் அதோட லாஜிக். இப்போ ரிமூவ் லாஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா நோ வரிஸ், எல்லாருக்குமே எடுத்தோடனே வந்துடாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போனால் வரும். நான் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸில் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன், பட் உங்களால் முடியுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணும்போதெல்லாம் சைஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம், கரெக்டாக இங்கே நம்ம பண்ணாமல் இருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம எங்கெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம், ஸோ தட் நம்மளுக்கு சைஸ் மேட்ச் ஆகும். அண்ட் இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சைஸை டிக்ரிமெண்ட் பண்ணணும். யா ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ரிமூவ் லாஸ்ட்டுக்கு சொல்யூஷன் தரேன். அடுத்த இங்கே முடியுதாக ரிமூவ் லாஸ்ட், ரிமூவ் லாஸ்ட்டோட லாஜிக் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு லாஜிக் சொன்னேன்ல, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே அந்த மாதிரி ரஃபாக வந்து ஒரு லாஜிக் நம்ம டிசைன் பண்ணணும். இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், ஓகே வேறு கலர் யூஸ் பண்ணுவோம், ஸோ தட் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாஸ்ட்டை டெலீட் பண்ணுன்னா இதுதான் லாஸ்ட்டு, ஓகேவா? இது வந்து லாஸ்ட்டு, இதை நான் டெலீட் பண்ணும். இதை நான் டெலீட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த நல் அப்படின்ற வேரியபிளை இதுக்கு முன்னாடி இருக்க வேரியபிளுக்கு நான் கொண்டு போகணும். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது, அப்போது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ட்ரிக்கே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இதோட ப்ரீவியஸ், இந்த நல்லுன்றத இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு கொண்டு போகணும். இங்கே இருக்க அட்ரஸை நம்ம டெலீட் பண்ணி ஒன்றும். ஸோ இப்போ வந்து இதுக்கும் சேம் தான், எம்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வேல்யூ இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மோர் தென் 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டை நீங்கள் டக்குன்னு லாஸ்ட் கீபோர்டு வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ப்ரீவியஸ் நோடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போது ப்ரீவியஸோடு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் நம்மளால் இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு டெம்பரவரியாக ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணோம், அந்த வேரியபிளில் இதில் நெக்ஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணுறீங்க, பட் இதில் ப்ரீவியஸ் இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா நெக்ஸ்ட் இது வந்து அந்தந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், இதில் நெக்ஸ்ட் இருக்கும், இதில் நெக்ஸ்ட் இருக்கும், இன்கேஸ் இது வேறு எலமெண்ட் இதுக்கு அடுத்து இருந்தால் அதோட நெக்ஸ்ட் இதில் இருக்கும். ஆனால் எங்கேயுமே ப்ரீவியஸ் இருக்காது, அப்போது நம்மளால டைரெக்டாக ப்ரீவியஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ப்ரீவியஸ்க்கு தனியாக ஒரு லாஜிக் எழுதி நம்ம ப்ரீவியஸ் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்குல்ல அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றி வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. அப்போது இதில் அடிஷ்னலாக இந்த ஸ்டெப்பை விட இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் டேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு தனியாக நம்ம ஒரு மெத்தட் எழுதணும். அப்போ ஃபைண்ட் ப்ரீவியஸ் நோடு, அதாவது முன்னாடி நோடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக் எழுதணும். ஸோ ட்ரை பண்ணுவோம், பேசிக்காக திங்க் பண்ணி ட்ரை பண்ணுவோம். எந்த இது எழுதுறதா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான். ப்ரைவேட், நான் இதுக்கு ஏன் ப்ரைவேட் போடுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வெளியே அக்சஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, பப்ளிக் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நோடாக இருக்கனால நான் ப்ரைவேட் போடுறேன், பிகாஸ் நம்ம நோட் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணும்போது நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரைவேட்டில் தான் வச்சுருப்போம். நோடு ப்ரைவேட்டுங்கும்போது அதோட டேட்டா ரெஃபரன்சிங் வந்து வேறு எதாலையும் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக கெட் நேம் என்ன வச்சுக்கலாம்னா,
ப்ரீவியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ள நான் என்ன பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா நோட தான் பாஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாச்சும் ஐட்டம் வேல்யூவோ அந்த மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். இதுல மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ, நான் என்ன நோடு கொடுக்குறேனோ அதுக்கு முந்தினது கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 13 நோடு கொடுத்தேன்னா அதோட முந்தினது 20 கண்டுபிடிக்கணும். 20 நான் கொடுத்தேன்னா அதோட முந்தினது 10 கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இது கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோட லாஜிக். நோடை கொடுத்தா எனக்கு ஒரு நோடு கண்டுபிடிக்கணும், அதனால நான் நோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோட கரண்ட் இது என்னன்னு நம்ம கண்டு ட்ராவல்ஸ் தான் பண்ணணும் இதுலேயும் கிட்டத்தட்ட. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கோடு எழுதிட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டு, அது ஃபுல்லாக ஒரு வாட்டி ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஃப் current dot next equal to equal to node by return current இல்லாட்டினா current equal to இந்த லாஜிக் நம்ம ஆல்ரெடி இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணோம். எங்க யூஸ் பண்ணோம்னு திங்க் பண்ணி பாருங்க நான் எழுதுற வரைக்கும். பட் அதுல ஒரு சிமிலர் சேஞ்ச் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டினா ரிட்டர்ன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் எந்த நோடு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ சேம் கண்டிஷன் தான், அது எம்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் எது கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ப்ரீவியஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கெலாம் நம்ம வேறு கண்டிஷன் பார்த்துட்டோம். பட் மோர் தென் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கொண்டு நோட். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச நோடும் நார்மல் நோடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் நெக்ஸ்ட்டு வேல்யூவையும் கரண்ட் வேல்யூவையும் நான் மேட்ச் பண்ணுறேன். எப்படி மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா, கொஞ்சம் நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்படி இருக்கு, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு. இங்கே 10 இருக்குது, இங்கே 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் நெக்ஸ்ட் டேர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 20 அட்ரஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்ற வேல்யூவும் நான் வச்சுருக்க வேல்யூவும் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் நோடு இதுதான் அப்படின்றத நான் மேட்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த நெக்ஸ்ட் வேல்யூ அடுத்த வேல்யூவோட நோடுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இதோட ப்ரீவியஸ் வேல்யூ இந்த 10 தான். அந்த 10ன்றது வெறும் கரண்ட் வேல்யூ. கரண்ட் டாட் நெக்ஸ்ட்ன்றது இதோட அட்ரஸ். ஸோ அட்ரஸும் அதுக்கு அடுத்த வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின வேல்யூ கண்டிப்பாக அந்த கரண்ட் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்ற லாஜிக். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மூவ் பண்ணுறேன். மூவ் அடுத்தடுத்து இப்போ மோர் தென் 2-3 இருந்துச்சுன்னா நான் மூவ் பண்ணி செக் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எம்டி ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்னா கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா வெளில வந்துடும். இன்கேஸ் எனக்கு இந்த மொத்தமாக எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம், நல் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். அவ்வளோதான் இந்த லாஜிக். ஸோ லாஜிக் புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சிம்லர் தான். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுன்னு இருக்க இடத்துல லாஸ்ட் அப்படின்னு மாற்றுறேன். இந்த கேஸ் சிம்லர் தான், இந்த கேஸ் சிம்லர் தான். மோர் தென் 1 இருந்தால் மட்டும் இங்கே மாறும். இங்கே வந்து நான் வந்து செகண்ட் வேல்யூவை செக் பண்ணுறேன். பட்டு செகண்ட் வேல்யூ செக் பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் வேல்யூ செக் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ செக் பண்ணணும். ப்ரீவியஸ் வேல்யூவை டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது, அதனால கெட் ப்ரீவியஸ் அப்படின்ற கிளாஸ் வழியாக நான் செக் பண்ணுறேன். புரியுதா? அந்த கெட் ப்ரீவியஸ்ன்றது டைரெக்டாக கிடைக்காதனால அந்த மெத்தடை தனியாக அதுக்குன்னு ஒரு கோடு எழுதி அது மூலமாக நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டு முடிச்சுட்டேன். கண்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கும் இதுக்கும் இந்த 3 லைன்ஸ் தான் மாறும். நம்ம நார்மலாகவே நம்ம நெக்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால இங்கே டேரெக்டாக நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம். பட் லாஜிக் படி ப்ரீவியஸ் டேட்டா எங்கேயுமே ஸ்டோர் பண்ணதில்லை, அதனால ப்ரீவியஸ் டேட்டா தனியாக கண்டுபிடிச்சி
அதை நம்ம லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இப்படி தானே போகுது அப்படின்றதுனால அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எத்தனை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். எம்டியாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, லாஸ்ட் வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது, இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதாவது லாஸ்ட் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு நோடோட ப்ரீவியஸ் நோட எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரிமூவ் பண்ணும்போது நம்ம மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எல்லாம் கரெக்டாக போட்டோம். நெக்ஸ்ட் இந்த இந்த லிங்கோட மொத்த சைஸையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போது பப்ளிக் இன்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா ரிட்டன் சைஸ் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அந்த சைஸ்ன்ற வேரியபிள் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும், எதாவது டெலிட் பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக சைஸ் அப்படின்றத கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரண்ட்டாக என்ன சைஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை வந்து அரையாக மாற்றணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு லிங்க்டு லிஸ்ட்டாக எப்படி அரேவா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் எந்த டைப் ஆஃப் அரே வேணுமோ அந்த அரே டைப்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கணும். நான் வந்து டூ அரேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுனா இந்த மெத்தடை நான் கால் பண்ணால் இந்த நான் க்ரியேட் பண்ணியிருக்க லிங்க் லிஸ்ட் வந்து எனக்கு அரையாக மாறிடும் அப்படின்ட்டு. அரையாக மாறணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல அரையை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த இன்ட் இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோன்னா அது சிங்கிளாக ரிட்டர்ன் ஆகாமல் ஓவராலாக அரையாகவே ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் டெம்பரவரியாக நம்ம எல்லாத்துலேயும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோடு க்ரியேட் பண்ணோம். ஏன்னா மற்றதுலலாம் நோடு தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல நம்ம அரே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டெம்பரவரியாக ஒரு அரே டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே வேணும். அதனால் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது நமக்கு தான் ஆல்ரெடி சைஸ் தெரியும்ல. ஸோ அதுக்கு தான் சைஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் அதை ரீகால் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சைஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் இன்னும் நம்ம வேறு லாஜிக் ஒரு இடத்துல பார்த்தோம்ல, எத்தனை இண்டெக்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் எத்தனை கரண்ட் வேல்யூ இருக்குதுன்னு தெரியணும். அதனால அந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது. இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயாச்சும் இந்த காப்பி பண்ணலாம். ஸோ எங்கே அந்த லாஜிக் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வரல, மோஸ்ட்லி ஃபைண்ட் இண்டெக்ஸில் இந்த லாஜிக் வரும்னு நினைக்கிறேன். இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ஓவரலாக ட்ராவல்ஸ் பண்ணுது. அப்போ நம்ம காப்பி பண்ணும்போதும் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம காப்பி பண்ணுவோம்ல, அப்போ நமக்கு ட்ராவல்ஸ் தேவை. அதனால இது இப்போ காப்பி பண்ணிட்டேன். இன்ட் இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் வந்து மாறும். ஸோ வேரியபிள்னு வச்சிட்டோம்னா காமனாக எதுக்குனாலும் யூஸ் ஆகிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓகே கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல், அதில் இந்த இஃப் கண்டிஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அரையா கன்வெர்ட் தான் பார்த்த போகிறோம், இருக்கா இல்லையெல்லாம் செக் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அரே ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த அரேயில் உள்ள வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னா கரண்ட் டாட் வேல்யூவுக்கு ஈக்குவலாக போயிட்டே இருக்கணும். அதில் என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரண்ட் வேல்யூ வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும், இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு இது மிஸ் ஆகுது, ஒன் செகண்ட் அது உங்களுக்கு எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏன் எவ்வளோ ஏற கட்டுது, இது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதையாச்சும் டெலிட் பண்ணிட்டோமா எக்ஸ்ட்ராவா. ஓகே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இது வராதுன்னு நினைக்கிறேன். யா கேலிப்ரேஷன் சொன்ன மிஸ்டேக்காக எக்ஸ்ட்ரா போட்டேன், அது வராது. ஓகே
இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு புரியும், டோன்ட் வரி. நமக்கு அரேயா கன்வெர்ட் பண்ணும், அதனால நான் சாம்பிளுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி, யோ தப்பாக போட்டேனே, இப்படி போடும். இங்கே வந்து வேல்யூ இருக்கும், இங்கே வந்து நெக்ஸ்ட்டுக்குரிய அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை ட்ராக் பண்ணுறதுக்காக, எனக்கு கரண்ட் வேல்யூ என்னன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு கரண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா இருக்கக்கூடாது, அதாவது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை என்னால் அரேயா மாற்ற முடியாது, அதனால் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகுனா, இந்த இண்டெக்ஸ் ஜீரோ இருக்கா, அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கும், அப்போ அரே ஆஃப் ஜீரோ, அரே ஆஃப் ஒன், அரே ஆஃப் டூ அப்படின்னு சொல்லி இந்த லூப்பில் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அதோட வேல்யூ என்னவோ அது இதுக்கு அசைன் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கரண்ட்டு ஒரு நாலு இருக்குது, இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து வேல்யூ வந்து டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டின்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் கரண்ட் வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ ஏ ஆஃப் ஜீரோ கரண்ட் வேல்யூ டென்னு, அப்போது கரண்ட் டாட் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஏஆஃப் ஜி இது வந்து டென்னு அசைன் ஆகும். அடுத்து கரண்ட்டை வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த கரண்ட் இங்கே மூவ் ஆயிரும். இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தனால இந்த ஜீரோ ஒன் ஆயிரும். அப்போ அரே ஆஃப் ஒன் இந்த இடத்துக்கு வரும்போது கரண்ட் இங்கே மூவ் ஆயிரும், இங்கே டுவெண்ட்டி அசைன் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மூவ் ஆகும், இங்கே தேர்ட்டி அசைன் ஆயிரும். ஸோ அப்போது ஒரு புது அரே கிரியேட் ஆகி அதில் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிரும். ஸோ பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து அரேயா அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஒர்க்கிங் இதுதான். ஃபைனலாக ரிட்டர்ன் அரே கொடுக்குறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிரும் முடிஞ்சு. இன்கேஸ் இது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நடக்காது, டைரெக்டாக ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆகும்போது அரேயோட சைஸ் இந்த மாதிரி இருக்கும், உள்ள எந்த வேல்யூமே இருக்காது, பிகாஸ் லிங்க்டு லிஸ்டே எம்டி அப்படின்றனால. அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரோக்ராமர்கிட்ட இதெல்லாம் சொன்னோன்னா என்ன இது வந்து ரொம்ப ஈஸி, இதை போய் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் புதுசாக படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையாவது புரியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. லிங்க்டு லிஸ்ட்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, க்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பைனரிட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நிறையா தேவைப்படும். லாஸ்ட் ஆட் பண்ணால் எப்படி, ஃபஸ்ட் ஆட் பண்ணால் எப்படி, சர்ச் பண்ணால் எப்படி, பிரிண்ட் பண்ணால் எப்படி, ரிமூவ் பண்ணால் எப்படி, ப்ரீவியஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால தான் லிங்க்டு லிஸ்ட்டுக்குன்னே தனி டாபிக் கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதோட கோடிங்லாம் வேணும் அப்படின்னா அதை வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம், ஆல்ரெடி நிறைய பார்த்தோம், அப்புறம் லிங்க் லிஸ்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கியூ அந்த மாதிரி நிறையாவது அப்லோட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஃபைனலாக இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.